ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்போட தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்மளை வீட்டில் இருக்க கண்ணாடியிலையோ இல்லை வெளியில் இருக்க கண்ணாடியிலையோ பார்க்கும்போது நம்ம மூஞ்சை பார்ப்போம், நம்ம நின்று பார்ப்போம், ஒல்லியாக இருக்கமா குண்டா இருக்கமான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம கருவெளியை பார்த்துருக்கீங்களா? அது மூவ் ஆகிறத பார்த்துருக்கீங்களா? முடியாது. ஏன்னா அது மூவ் பண்ணுறத நம்ம பிரெயின் வந்து பிளர் பண்ணிருமாமா. ஸோ அதனால் உங்களால் உங்கள் கண் கருவெளி மூவ் ஆகிறத பார்க்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம டெய்லி நடக்கிறப்போ நீங்கள் உங்கள் பாதத்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம உடம்புல 200 மசில்ஸ் வந்து யூஸ் ஆகுதாமா அந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறக்காண்டி. அப்போ நீங்கள் 10,000 ஸ்டெப் நடந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க மசில்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா இல்லை அப்பா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பசங்களையோ இல்லை பொண்ணுங்களையோ என் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அவங்க நிஜமாகவே தங்கம் தான், நம்மளும் நிஜமாகவே தங்கம் தான். அதுக்காண்டி நம்மளை உரசி பார்த்தா தங்கம் வரும்லாம் கிடையாது. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 0.2 மில்லிகிராம் கோல்டு இருக்காமா. இதே 5,000 பீப்புளை நம்ம சேர்த்துனோம், அதாவது 5,000 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க உடம்புலேருந்து 0.35 அவுன்ஸ் கோல்டு நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வந்து நான் புத்திசாலிடான்னு சொன்னாங்கன்னா ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து குத்திடுங்க. ஏன்னா சராசரியாக மனுஷங்க பார்த்தீங்கன்னா 4% ஆஃப் பிரெயினை தான் யூஸ் பண்ணுறாங்களாமா. பேலன்ஸ் இருக்கிற 96% வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருமாமா மூளை. ஸோ அதனால் இனிமேல் உங்ககிட்ட யாராவது புத்திசாலின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அப்புறம் நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்தில் 12,000 மைல்ஸ் ஓடுதாமா. நார்த் அமெரிக்காவோட அகலத்தை 4 மடங்கு வச்சா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம பிளட்டு நம்ம உடம்புல ஓடுதாமா, அதுவும் 24 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வசந்த காலம்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ப்ரிங் டைம், அந்த நேரத்தில் தான் அவங்களோட வளர்ச்சி எப்போவுமே அதிகமாக ஆகுமாமா. அதாவது அதிகமாக வளருவாங்க கம்பேர் டு அதர் சீசனில். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் அவங்களோட வளர்ச்சி உயரம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு ஹார்ட் பீட் வந்து எப்போவுமே வேகமாக இருக்குமாமா. நம்ம தும்மும் போது எப்போவுமே வந்து கண்ணை திறந்துட்டு தும்மக்கூடாதாமா. மேக்ஸிமம் தும்முறவங்க பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தான் தும்முவாங்க, கண்ணை திறக்க முடியாது. பட் கண்ணை திறந்தீங்கன்னா கண் வெளியில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதாமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்னீஸ் பண்ணுறத, அதாவது தும்முறத நிறுத்த ட்ரை பண்ணாலோ இல்லை நிறுத்தினாலோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்போவுமே அந்த தப்பை செய்யாதீங்க. அண்ட் நம்மளை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 25 தடவை அவங்க கண்ணை பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாமா, அதாவது மூடி மூடி திறப்பாங்களாமா. பிறக்கிற குழந்தைங்க எப்போவுமே கலர் பிளைண்டாக தான் பிறப்பாங்களாமா, அதாவது அவங்க கண்ணுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற எந்த கலரும் தெரியாதாமா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் வீடியோவை பண்ணி போடுறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.